ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடா247. நான் உங்கள் பிரதாப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங் பேங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மெயில் பண்ணியிருந்தாங்க. எதை பற்றி அப்படின்னா, சார் அடுத்து வந்து நான் இப்போ பேங்கிங் எடுக்கிறதா, இல்லை வந்து எஸ்எஸ்சி எடுக்கிறதா சார், இல்லை ரயில்வேஸ் எடுக்கிறதா, இல்லை டிஎன்பிசி எடுக்கிறதா, இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வந்து பேசிக்காக இருக்காங்க. ஸோ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்கிங்கான ஒரு பேட்டர்ன் எப்படியெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, இதுக்கான டைம் எனக்கு இருக்கா, இந்த டைமுக்குள்ளே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த செஷன், நம்ம வந்து எதை பற்றி பேசணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆப் பற்றி பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13+ ஃபீச்சர்ஸ், எஜுகேஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13+ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஜென்ரலாக நீங்கள் வந்து ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோடபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இப்போ எந்த ஒரு கொஷனாக இருந்தால், எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருக்கும், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் கார்டி தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோவிடுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸஸ் ரீசெண்டாக கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அசஸ் பண்ணலாம். அதுவுமே நீங்கள் வந்து நிறைய வந்து மொபைல் வந்து உங்களுக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது டீடாக்ஸ்னா என்ன யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் ஆடியோ ஃபார்மெட்டில் கூட கேட்கலாம். லைக் என்ன எஃப்எம் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது நீங்கள் வந்து ஆடியோ ஃபார்மெட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்டுட்டு போகலாம். இது செகண்ட். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஈஸியாக அசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல், கிட்டத்தட்ட 850,000 மக்களை வந்து தொட போகிறோம் கொஞ்ச நாளில். ஓகேங்களா? 849,000 பக்கம் வந்திருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே இவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. பிகாஸ் லைவ் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து போயிட்டுருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா லைக் இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கோங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய எங்கேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுற விஷயத்தை ரெகுலராக வந்து இங்கேயே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் அவைல் அ பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் ஸ்கோர். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஓகேவா? ஓகேவா? ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஸோ நான் இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு 2 மினிட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு மெகாபேக், இந்த தமிழ்நாடு மெகாபேக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யாரெல்லாம் வந்து இப்போ நியூவாக ஆஸ்பிரன்ஸ் வரீங்களோ, இல்லை வந்து ஆரம்பித்து 1 இயர் தான் ஆகுது, 6 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பேக்கில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் சாரி ரயில்வேஸ் எக்ஸாம், இந்த மூணுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். எதில் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேச்சஸில். ஓகேங்களா? சார் இப்போ எஸ்எஸ்சினா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சியில் இப்போ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அண்ட் தென் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பிசியில் வந்து குரூப் 1க்கு, குரூப் 2க்கு அண்ட் தென் ஃபவுண்டேஷன் பேச்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேச்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆல் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல் டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா? எல்லா டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பெய்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேச்சஸ் அண்ட் தென் ஆல் வீடியோ கோர்சஸ் அண்ட் தென் ஆல் ரிவிஷன் பேச்சஸ். இப்போ இண்டிவிஜுவல் ஆல் வீடியோ கோர்சஸ்னா ஆல்ரெடி எடுத்ததோட ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கும், அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ பேங்கிங்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி பிரைம் டெஸ்ட் பேக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் புக்ஸ். ஓகேங்களா? எப்போதுமே நான் சொல்லுவேன், ஒரு பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் வந்து இந்த 3 ஜேர்னியை வந்து எங்கேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோர்ஸ் அல்லது மென்டார்னு சொல்லுவேன். இந்த கோர்ஸ் அண்ட் மென்டார் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் சம்ஹவ் தே ஆர் டேக்கிங் த மென்டர்ஷிப் எதர் ஃப்ரம் யூடியூப் ஆர் எல்ஸ் ஓன் புக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நோட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா?
ஸோ இந்த மூணு தான் வந்து ஒரு ஜேர்னி, ஆஸ்பிரண்டோட ஜேர்னி. இது மூணுமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இது மூணுமே ஒரே இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். எங்கே அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ பேட்ச்சில் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கான விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து, ஓகேங்களா, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே பிப்ரவரி 21ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏதாவது ஏதாவது உள்ள வந்து என்ரோல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் ஆகலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னா Feb 21 தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, ஓகேங்களா. Feb 21 தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அவதார் ஃபவுண்டேஷன் பேட்ச், ஓகேங்களா. இதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த கேலண்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா 2023-2024 கால அட்டவணைன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அண்ட் தென் ஆஃபீஸர் ஸ்கேல், விச் மீன்ஸ் பிஓன்னு சொல்லுவாங்க, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் கிளரிக்கல் லெவல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ். நோட்டிஃபிகேஷன் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5/8/2023 விச் மீன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம் டேட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான், மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரே நாளே நடக்குது. மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 16ஆம் தேதி நடக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் இருக்குது. எப்போ எந்த மந்த்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆகஸ்ட்டுங்கிறது ஒரு மந்த், ஓகேங்களா. அண்ட் தென் ஆகஸ்ட்டு செப்டம்பர், ஓகேங்களா. ஸோ அப்போ இன்னும் எத்தனை மந்த் இருக்குது பாருங்கள். இப்போ என்னது, ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. ஓகேவா, நெக்ஸ்ட் லைக் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு கிளரிக்கல் லெவல் மெயின் எக்ஸாமினேஷன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரி யாராக முடிச்சிருக்கீங்க, அல்லது எனி டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு போஸ்ட் வரும், அதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. சரிப்பா, ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் 100-100 questions தான். இந்த 100 questions வந்து ஸ்பிளட் அப் பண்ணியிருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 marks இருக்கும், மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-35 marks இருக்கும், ஓகேங்களா, questions இருக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு, ஆனால் இதில் என்ன பாருங்களேன், டைம் அலாட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைமிங்கு, ஸோ மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ், ஓகேங்களா. ஆனால் ஐபிபிஎஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அலாட்டடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைமிங், உங்களுக்கு 20-20 minutes தான். ஸோ நீ யூ ஹேவ் டு லைக் சேஸ் த டைம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பேச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2-3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், கரெக்டுங்களா. அப்போ இந்த 3 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் 2 months ஆஃப் ரிவிஷன் இருந்த பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு கிட்ட வர முடியும் எக்ஸாம்குள்ளே, அந்த ஜோனுக்குள்ளே, அந்த காம்படிட்டிவ்ங்கிற ஜோனுக்குள்ளே வர முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட எக்ஸாமினேஷனோட விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ரெண்டு இடமும் ரொம்ப முக்கியம்ப்பா. இதுவும் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ். இதுக்கான புக்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து நேற்று நான் அப்போ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புக் லிஸ்ட்டோட லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். Y616 அப்படிங்கிற ஒரு கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் டிஸ்கவுண்ட் வந்து 22% பக்கம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 questions, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35, அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான்ப்பா. டிஸ்கிரிப்டிவ், ஓகேங்களா, யூ ஹேவ் டு டைப் தட், ஓகேங்களா. ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மார்க்ஸ் அலாட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 25 marks, ஓகேங்களா, ஈச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் பற்றின டீடைல்ஸ். நம்மளோட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட March 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மந்த் முடிகிற வரலும், April 31st நினைக்கிறேன், ஓகேங்களா. அது வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த பேச்சஸ், ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஏஓ அண்ட் தென் ஏடிஓ எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மெயின்ஸ்க்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்ரோல் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா March 17 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அவதாருங்கிற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இங்கிலீஷ் வந்து நான் எடுப்பேன், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் சார் வந்து ரீசனிங், பூபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னது ஆட்டிடியூட் வந்து எடுப்பார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் உங்களுக்கு 3-3 months ஆஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் மினிமம் 7-10 exams அடுத்த 6 மாதத்தில் இருக்குது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. மேக் யூஸ் ஆஃப் இட், ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதை தான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ புதுசாக யாராவது வரீங்க அப்படிங்கிறவங்களுக்கான இது தான். இல்லை சார் எனக்கு டவுட் இருக்குது சார், ஐ நீட் டு கிளாரிஃபை அ லாட் அப்படின்னா Prathap.m இங்கே பாருங்கள், Prathap.m@adda247.com அப்படிங்கிறதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணணும்னு வாங்க. ஏன்னா நீங்கள் வென் யூ ஹேவ் த லாட்ஸ் ஆஃப்
டெஸ்டினேஷன் யூ குடன் அரைவ் எனிவேர் கரெக்டா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ், தேங்க்யூ ஆல்.